இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வீவர்ஸ், இந்த 2022 18/3/2022 வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திர நன்னால் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தான் முருகன் கோவிலில் மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒன்று நிகழ்த்திருக்குங்க. பார்ப்போரை மேசிலிருக்க வைக்கும் இந்த அதிசய காட்சி தான் இப்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. முருகனை காண அந்த மயிலே வந்த ஒரு அற்புதமான நிகழ்வு தாங்க நடந்திருக்கு. திடீரென எப்படி மயில் அந்த கோவிலுக்கு வந்தது, அது முருகனை தரிசிக்க வந்ததா, நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை முருகன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்றத உணர்த்தும் வகையில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த முருகப்பெருமானின் அருள் நிச்சயம் நமக்கு கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் அனைவரும் இந்த வீடியோ காட்சியை பதிவிட்டும் வராங்க. எங்கெல்லாம் முருகன் கோவில் கொண்டுள்ளாரோ அங்கெல்லாம் பங்குனி உத்திரம் தவறாமல் விழா காலமாக கொண்டாடப்படுங்க. முருகப்பெருமான் அருள் கிடைக்கவும், திருமண தடைகள் நீங்கி கல்யாண வரம் கிடைக்கவும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படவும் இந்த பங்குனி உத்திர நாளில் விரதம் இருப்பாங்க. அனைவரும் முருகனை நினைத்து விரதம் இருக்கும் ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட நாளில் தான் முருகன் கோவிலில் ஒன்றில் இப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது முருகனை காண திடீரென்று மயில் ஒன்று வந்திருக்குங்க. அந்த மயில் மெதுவாக நடந்து பறந்து வருவது இயற்கைதான். ஆனால் கருவறையில் இருக்கும் முருகனை சென்று தரிசனம் செய்துவிட்டு பிறகு வெளியே பறந்து சென்றிருக்குங்க. இது அனைவராலும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சியாகவே இருக்கு. கோயிலுக்கு வந்தவர்களால் இது படம் பிடிக்கப்பட்டு இப்போது சமூக வலைத்தளங்களில் பரவப்பட்டும் வருகிறது அப்படின்னு சொல்லலாங்க. அனைவரும் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியை பார்த்த பலருமே பரவசத்தை ஏற்படுத்தும் ஒரு உணர்ச்சியையும் அந்த முருகனையே பார்த்த ஒரு திருப்தி கிடைத்ததாகவும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ காட்சி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு அழகாக சென்று அது கருவறையில் இருக்கும் முருகனை தரிசனம் செய்கிறது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இது இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா இப்போது பங்குனி உத்திரம் நடக்கும் இந்த நேரத்தில் நடந்திருப்பது அனைவரையும் ஒரு மேசிலிருக்க வைக்கும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ காட்சியாகவே மாறியிருக்குன்னு கூட சொல்லலாங்க. முருகனின் அருளால் தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னோ, இனி வரும் காலங்களில் நிச்சயம் இந்த கலியுகத்தில் முருகப்பெருமான் அனைத்தையும் பார்த்து நம்மை நல்வழி பாதையில் இட்டு செல்வார் அப்படின்னு சொல்லி தான் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இந்த வீடியோ காட்சியை ஷேர் செய்துட்டும் வராங்க. வீட்டில் இருந்தபடியே இப்படி ஒரு அதிசய காட்சியை பார்த்த உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பங்குனி உத்திர திருவிழா பழனி முருகன் ஆலயத்தில் கோலாகலமாகவே தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அரோகரா முழக்கமிட்டு தரிசனமும் செஞ்சுருக்காங்க. பங்குனி உத்திரத்தஞ்சு தேரோற்றம் அப்படின்றது இந்த ஊரில் கோலாகலமாகவே நடக்கும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் மூன்றாம் படைவீடான பழனியில் தைப்பூசம், பங்குனி உத்திரம் உள்ளிட்ட திருவிழாக்கள் வெகு விமர்சையாகவே கொண்டாடப்பட்டும் வருகிறது. இதில் தைப்பூச திருவிழாவில் பாத யாத்திரையாகவும், பங்குனி உத்திர திருவிழாவில் தீர்த்த காவடி எடுத்தும் பக்தர்கள் வருவது சிறப்பு அம்சமாகும். பங்குனி சித்திரை மாதங்களில் பழனி முருகனுக்கு பக்தர்கள் கொடுமுடி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்த காவடி சுமந்து வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வாங்க. இந்த ஆண்டு பங்குனி உத்திர திருவிழா பழனி முருகன் கோவிலின் உபக்கோவிலான திரு ஆவினங்குடியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்குங்க. இதனை ஒட்டி பார்த்தீங்கன்னா இரவு கிராம சாந்தி, வாஸ்து சாந்தி பூஜை, அஸ்திர தேவர் உலா ஆகிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றிருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா திருவிடங்குடி கோவிலில் விநாயகர் பூஜை, புண்ணியாக வாஜனம், கொடிப்பட பூஜையும் நடந்திருக்கு. முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானைக்கு பால், பழம், பன்னீர், சந்தனம், பஞ்சாமிரதம் என 16 வகை அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்து சிறப்பான அலங்காரமும் நடந்திருக்கு. பின்னர் கொடியேற்றத்தை காண முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை பார்த்தீங்கன்னா சப்பரத்தில் எழுந்தருளினாங்க. அதை அடுத்து அஸ்திர தேவர் விநாயகர் சிலை முன்பு மயூர யாகம், வாத்திய பூஜைகள் போன்றவையும் நடந்திருக்கு. அதைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு வேத மந்திரங்கள் முழங்க தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டிருக்கு. அப்போது அங்கு திரளாக இருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என சரண கோஷமும் எழுப்பியிருக்காங்க. பின்னர் ஓதுவர்கள் திருமுறை பாடியதை அடுத்து கொடிமரம், முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானுக்கு தீபாராதனையும் நடந்திருக்கு. திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலில் பகல் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜையில் மூலவருக்கு 16 வகை அபிஷேகம் அலங்காரமும் நடந்திருக்கு. பின்னர் மூலவர் சன்னதியில் உள்ள விநாயகருக்கு காப்பு கட்டு நடைபெற்று தீபாராதனையும் நடந்திருக்கு. அதைத் தொடர்ந்து சண்முகர், உற்சவர், துவார பாலகர்கள், மயில் வாகனம்,
மற்றும் பெரிய நாயகி அம்மன் கோவிலில் சோமாஸ்கந்தர் சிவன், பெரிய நாயகி அம்மன், நடராஜர், சிவகாமி அம்மன் ஆகியோருக்கு காப்பு கட்டும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பகல் 12:30 மணிக்கு மேல் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானையுடன் அடிவாரம் பட்டக்காரர் மடத்தில் எழுந்தருளினார். அங்கு முதல் நாள் மண்டகப்படி நடைபெற்றிருக்குங்க. திருவிழாவின் 6ஆம் நாளில் திருக்கல்யாணமும் பங்குனி உத்திர நாளில் தேரோட்டமும் நடந்திருக்கு. தைப்பூச தேரோட்டம் கோவிலுக்குள் நடைபெற்ற நிலையில் இந்த தேரோட்டம் கிரிவல வீதிகளில் நடைபெற இருக்கு அப்படின்னு கூட சொல்லப்பட்டிருக்குங்க. அதே போல வள்ளி குரத்தியை முருகப்பெருமான் திருமணம் செய்ததால் தாய் வீட்டு சீதனமாக மலைப்பகுதியில் விளையும் பொருட்கள் சீர்வரிசையாக கொண்டு வந்து மாப்பிள்ளை பழனிமலை முருகனை தரிசனம் செய்துள்ளனர் பழங்குடியின மக்கள். மாப்பழா, வாழைப்பழம் உள்ளிட்ட பல வகைகள், கிழங்கு வகைகள், மலை தேன், திணை மாவு, மலையில் விளைந்த காய்கறிகள் ஆகிய சீர்வரிசை பொருட்களுடன் குறவன் கூத்து, வேலன் ஆட்டம், காவடி ஆட்டம் என தங்களின் பாரம்பரிய நடனங்களையும் ஆடி பாடியிருக்காங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் இருப்பிடம் மலை ஆகுங்க. சங்க காலம் தொட்டே முருகப்பெருமான் மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நில கடவுளாகவே வைத்து போற்றப்படுகிறார். மலைவாழ் மக்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் கண்கண்ட தெய்வமாகவும் வணங்கப்படுறாங்க. இதனால்தான் முருகனின் அறுபடை வீடுகளான திருப்பரங்கிரி, திருசீலைவாய், திரு ஆவினங்குடி, திருவேரம், குன்று தேரோரல், பழமுதில் சோலை, 7வது படைவீடு என்று சொல்லப்படும் மருதமலை மற்றும் பெரும்பாலான முருகன் கோவிலில் இந்த பங்குனி உத்திர நாள் பார்த்திங்கன்னா விமர்சையாகவே கொண்டாடப்பட்டு வருதுங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் பார்த்திங்கன்னா பங்குனி திருவிழாவிற்கு புகழ்பெற்ற 3ஆம் படைவீனான திரு ஆவினங்குடி எனப்படும் பழனிமலை ஆகுங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பங்குனி உத்திர திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானை வணங்கி செல்வதும் உண்டுங்க. ஆனால் நடப்பு ஆண்டு கொரோனா தொற்று பரவலை தடுக்க தமிழக அரசு வழிபாட்டு தலங்களுக்கு செல்ல தடையும் விதிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த விழாவை தரிசனம் செய்ய இப்போது தடை அகற்றப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள்ன்ற செய்தி அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் தைப்பூச திருவிழா முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வந்து முருகப்பெருமானை தரிசித்தும் செல்கின்றனர். இதனால் பழனி மலையில் நாள்தோறும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுதுங்க. அந்த வகையில் தான் தமிழகம் முழுவதும் இருந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியின மக்களால் சீர்வரிசை பொருட்களும் பழனி மலை மலைக்கு வந்து சுவாமிக்கு தரிசனமும் செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது முன்னதாக தங்களின் சீர்வரிசை பொருட்களான மாப்பழா, வாழைப்பழம் உள்ளிட்ட பல வகைகள், கிழங்கு வகைகள், மலைத்தேன், திணை மாவு, மலையில் விளைந்த காய்கறிகள் உள்ளிட்டவற்றை மூங்கில் நார் கூடைகளில் வைத்து பழங்குடியின பெண்கள் பேருந்து நிலைய பகுதியிலிருந்து ஊர்வலமாக எடுத்து சென்றிருக்காங்க. ஊர்வலத்தின் முன்பு மேளம், பறை உள்ளிட்ட இசைக்கருவிகள் முழங்க சிறுவர் சிறுமியர்கள் குறவன் குரத்தி பூஞ்சு வேடமிட்டு ஆடி பாடியும் வந்திருக்காங்க. பின்னர் மலை அடிவாரத்தில் உள்ள பாத விநாயகர் கோவிலின் முன்பாக சீர்வரிசை பொருட்களுடன் கூத்து, வேலன் ஆட்டம், காவடி ஆட்டம் என தங்களின் பாரம்பரிய நடனங்களை ஆடி பாடி தொடர்ந்து மலைக்கோவிலுக்கு சென்று சீர்வரிசை பொருட்களையும் கொடுத்திருக்காங்க. எங்களின வள்ளி குரத்தியை முருகப்பெருமான் திருமணம் செய்ததால் தாய் வீட்டு சீதனமாக மலைப்பகுதியில் விளையும் பொருட்களை சீர்வரிசையாக கொண்டு வந்து முருகனை தரிசனம் செய்தோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல் இனி ஆண்டுதோறும் வழிபாடு செய்வோம், எங்க மக்கள் அறுபடை வீடுகளில் உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவும் மாறியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மருமகனுக்காகவே 300 ஆண்டுகளுக்கும் மேலாக காவடி சுமந்து கொண்டு பாத யாத்திரையாக வந்து பல டன் பஞ்சாமிர்தம் தயாரித்து அபிஷேகம் செய்து வழிபடுவதை அவர்கள் வழக்கமாகவும் கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தைப்பூசத்தை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் சேலம், தருமபுரி, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா சுமார் 40,000 பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவது வழக்கம்தான். கடந்த 360 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக வரும் எடப்பாடியை சேர்ந்த காவடி குழுவினர் பார்த்திங்கன்னா பழனி கோவிலுக்கு வந்து இரவு நேரமும் பழனி மலைக்கோவிலில் தங்கி வழிபாடு நடத்த அனுமதியும் வழங்கப்பட்டிருக்குங்க. இதற்காக 100 ஆண்டுகளுக்கு முன்னர் வழங்கப்பட்ட செப்பு பட்டயமும் அவங்க இன்னமும் வச்சிருக்காங்க. பழனி மலை முருகனை தரிசிக்க செல்பவர்கள் மாலையில் கீழிறங்கி விட வேண்டும். ஆனால் இவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா விடிய விடிய தங்கியிருந்து 500 கிலோ பஞ்சாமிர்தம் தயாரித்து வழிபாடும் செய்கிறாங்க. மலையை பல டன் மலர்களால் அலங்கரித்து ஆட்டம் பாட்டம் என பழனியே அதிர வைத்தும் விடுவார்கள். இப்படி பல பேர் தங்களுடைய பக்தியை தெரிவிச்சிட்டும் வராங்க. அந்த அளவுக்கு முருக கடவுள் பார்த்திங்கன்னா பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட்டும் வராங்க. அப்படி தான் இப்போது பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தில் முருகன் இருக்கிறார் அப்படின்றத உணர்த்தும் வகையிலேயே இப்போது அவருடைய வாகனமான மயில் பார்த்திங்கன்னா அவரை காண வந்திருக்கும் நிகழ்வு அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ காட்சியை பார்த்த பலருமே பார்த்திங்கன்னா மேசிலிருக்க வைக்கிறது
முடியாது அப்படின்ற ஒரு கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. இனிவரும் காலங்களில் முருகன் நமக்கு நல்லவையே செய்வார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட வீடியோ காட்சியை பார்த்த உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.